ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஃபுல் இசேஞ்சல் டான்ஸ் வித் டெவில் எபிசோட் டுவெல்ல தான் மாதிரி கமிக்கல லைக் பண்ணுறங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் இது வந்து எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் இதுவும் தொடங்குது அங்கே லிலியாவும் பார்த்தா பயங்கரமாக எழுதுங்கனே அங்கே நன்றி சொல்லுனருக்க அக்காச்சுக்கு இதை கேட்டுனருக்க அக்காச்சுக்கும் புரியுது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே சரியாக தெரியல ஆனால் நான் வந்து தானாவே இருந்து குதிச்சிட்டேன் இந்த மாதிரி லிலியை காப்பாத்தணும்னு இதுல எந்த விதமான தப்பான விஷயமும் நான் பண்ணவும் இல்ல ஆனா அதுக்குள்ளேயே லிலி அவன் சொல்றான் இந்த மாதிரி அக்காச்சு நீ வந்து என்ன பண்ண இருக்க உன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அழுதுன்னு இருக்கா அதுக்கு நீ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீ வந்து அழுவ கூடாது அப்படின்னு தலையில கையை வச்சு நீ தடவி சொல்லணும் அட நீ வந்து என்ன சொல்ல இருக்க நான் சொல்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல நீ வந்து ஒரு பையன் பையனா இருக்கிற முறையில நீ வந்து இதை பண்ணிதான் ஆகணும் அதனால வா என் தலையில கையை வச்சு பெட் பண்ண ஆனா அங்க அக்காச்சு பார்த்தா வெக்கப்பட்டுக்கினே நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நீ வந்து பண்ணணும் இருந்தாலும் அவன் பண்ணவே மாட்டான் ஆனால் எப்படியோ லில்லியாவும் அங்கே அக்காட்சியோ ஒத்துக்க வச்சிடறான் இதனாலேயே அக்காட்சிக்கும் வேற வழி இல்லாம அங்கே தடையோட திடீர்ட்டு அங்கே சேச்சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது என்னதுடா அதுன்னு பார்த்தா சைட்ல கேமரா வச்சு போட்டோ எடுக்குது ஏதோ ஒன்று அந்த கேமராலையும் இவங்க வந்து தடையும் இருந்தாங்களே அது வந்து போட்டோவா இருக்கு உடனே அவளும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி அந்த கேமரா எடுத்துட்டு சொல்றா பரவாயில்லையே இந்த மாதிரி எனக்கு போட்டோ கிடைச்சிருச்சு நான் வந்து இதை போன்ல சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஆனால் அக்காட்சிக்கு தான் அங்கே ஒன்றுமே புரியல இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க நான் என்ன பண்றேன் உனக்கு இன்னுமா தெரியல இந்த மாதிரி நான் இந்த போட்டோவை லெலிக்கு

கேட்குற நம்மளும் வந்து அங்கே உசாராயிடுறான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இந்த மாதிரி நான் சிக்மா மேலே அப்படி நான் தொடணும்னு ஆசைப்பட்டா கூட நீ வந்து அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சு என்ன மிரட்டுவேன் இது நிறைய பைய அங்கே வேணான்னு சொல்லிடுறான் நெக்ஸ்ட் சீனில் அங்கே பார்த்தா லில்லியும் எழுதுக்கிறேன் எழுந்து பார்த்தா அது வந்து ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்கு ஆமாம் நான் வந்து எங்கே இருக்கேன் ஆனால் அதுக்குள்ளேயே முன்னாடியே அக்காச்சு பார்த்தா ப்ரெஷ்ஷை வச்சுன்னு தேய்ச்சின இருக்கான் அப்புறம் தான் லில்லிக்கே புரியுது இந்த மாதிரி நான் வந்து அக்காச்சோட வீட்டில் இருக்கேனா ஆனால் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து யாரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அட இருங்க இந்த மாதிரி அப்போ அக்காச்சு தான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பானா இது நிறைய அவ்வளோ அங்கே ரொம்ப வைக்க பண்ணி இருக்கா ஆனா அப்புறம் தான் அவன் நல்லா நோட்டீஸ் பண்றான் அவளோட அண்டர்வேர்ல இருந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதனாலே அவளும் ரொம்ப சோகமா அங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கா இதை பார்த்து நிற்க அக்காச்சும் கேக்குறான் ஆமா லிலி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன இப்ப இவன் சொல்றதுக்குள்ளேயே அங்க பார்த்தா கத்தியெல்லாம் வந்து இவ மேல விழுற மாதிரி வந்து ஆனா பயப்புள்ள தப்பிச்சது அங்க லில்லியும் ரொம்ப கோவமா இருக்கா இதை பாக்குற அக்காச்சுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து எதுக்கு கோவமா இருக்க ஆனா லில்லி பார்த்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அந்த மாதிரி கோவத்துல அங்க வந்து நிற்கா அக்காச்சுக்கும் ஒன்னும் புரியல நீ வந்து தப்பான இனத்துல என்ன வந்து அடிக்கலான்னு வர நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு நம்ம வந்து அதை பேசிக்கலாம் ஆனா லில்லி பார்த்தா அங்க கேக்குற மாதிரியே இல்ல அவ்வளவு அங்க அட்டாக் பண்ணலாம் நடுவுல பார்த்தா லில்லியா வந்துடுறா அங்க அவ்வளவு சைன் போர்ட்ல வந்து எழுதி காட்டுறா இந்த மாதிரி நான் தான் உங்களோட ட்ரெஸ்ஸையும் உங்களோட எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணினேன் இதை கேட்டோடனே தான் அவளுக்கே அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு அங்க அமைதி அவரா இதுக்கப்புறம் அங்க அக்காச்சும் காஃபி எத்தனை வந்து வைக்கிறான் ஆமா லில்லி இப்போ வந்து உனக்கு என்னாச்சு எதுக்கு வந்து நீ அப்படி பிஹேவ் பண்ணிருந்த அப்படிலாம் எல்லாம் இல்லை இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா அவ்வளவு அங்க வெக்கப்படுகின்னு கேக்குறான் ஆமா இந்த மாதிரி நீ வந்து அந்த சண்டைக்கு அப்புறம் என்னோட பிரதரை வந்து நீ என்ன பண்ண அதுவா இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலப்பா இந்த மாதிரி நான் வெறுமா உன்னை வான் பண்ண அவ்வளவுதான் சரி அது இருக்கட்டும் எப்படி வந்தது அதை பத்தி எனக்கும் தெரியலப்பா அதை பத்தி ஒண்ணு என்ன கேட்காத எங்க அண்ணன் வந்து வந்து இருந்து ஆனாலும் நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்பனா நீ வந்து என் கூட ஏதாச்சும் தப்பான விஷயத்த பண்ணன்தான் நீ வந்து கூப்பிட்டு வந்திருக்கியா என்ன அதுக்குதான் இங்க எட்டுனு வந்தியா என்ன நீ சொல்ற நான் எதுக்கு அப்படி எல்லாம் பண்ண போறேன் நீ வந்து எதுக்கு வித்தியாசமால யோசிச்சு இருக்க நான் வந்து எதுக்கு உன்னோட வீட்டுல வெளிலனா அப்படி விட்டு இருந்தா இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்து திரும்பவும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாள் அதனால தான் நான் அங்க விடாம என்னோட வீட்டுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா நல்ல விஷயம் தான் நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க ஆனா இதுக்கப்புறம் தான் அவளையும் யோசிக்க ஆரம்பிக்கிறா அக்காச்சோட அந்த ஃபார்ம் அது வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் டீமன்ஸோட ஒரு பயங்கரமான ட்ரம் கார்டுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்து பிரதர் கிட்ட நான் இப்படி சொன்னா நான் தப்பிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அக்காச்சோட பவர் எவ்வளோ அதை வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இத்தனை நாள் பழகுனேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அப்படி சொன்னா நான் வேணா தப்பிக்கவும் வாய்ப்பிருக்கு இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அக்காச்சும் சொல்றான் இந்த மாதிரி நல்ல வேலை நீ வந்து அப்ப என்ன காப்பாத்திட்ட இல்ல நான் அந்த ஃபார்ம்ல இருந்து நான் என்னென்ன பண்ணிருப்பனோ ஆனா இதை கேட்கற லில்லிக்கு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இது அவளும் எல்லா விஷயத்தையும் வந்துடுறா அங்க அக்காச்சும் சொல்றான் இந்த மாதிரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு லில்லி நீ வந்து இப்போ வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா லில்லி பார்த்தா அங்க ரொம்ப வெக்கப்பாட்டுக்குன்னே சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போகாம நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை கேட்கற அக்காச்சும் அங்க ரொம்ப சாந்து போயிடறான் நீ வந்து என்ன சொல்ற என் வீடு ஒன்னும் அவ்வளவு பெரிய வீடு எல்லாம் இல்ல உன் வீட்டுல இருக்க மாதிரி நிறைய ரூம்ஸ் என் வீட்டுல இல்ல என்னோட வீட்டுல ஒரே ஒரு பெட் தான் இருக்கு ஏய் நீ வந்து என்ன சொல்ற நான் வந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் நான் இங்க இருக்கேன் நீ உண்மையிலேயே ஒரு போவது தான் நான் வந்து எதுக்கு அப்படி சொன்னா இந்த மாதிரி நான் திரும்பவும் வீட்டுக்கு போகும்போது அவங்க திரும்ப வந்து ஒரு ட்ராப் வச்சு என்ன புடிச்சிட்டாங்கன்னா அதுக்காக தான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா நான் வந்து இங்க தான் தூங்க போறேன் இந்த பெட்லயே நான் தூங்க போறேன் இதை கேக்குற அக்காச்சும் அங்க காத்த ஆரம்பிக்கிறான் அப்பன்னா நான் என்ன பண்றது நான் என்ன தரையில தூங்கணும் நீ வந்து கம்முனா அக்காச்சும் இந்த மாதிரி நீ கவலைப்படாத உனக்கு வந்து பில்ல கேச நான் கீழே தூங்குறதுக்கு தரேன் நான் வந்து எப்படி இங்க தானே இருக்க போறேன் இதனால எனக்கு நிறையவே டூல்ஸ் நிறையவே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படும் இதனாலேயே அவ்வளவு அங்க லிலியாவை கூப்பிடுறா இந்த மாதிரி எனக்கு பிரஷ் பைஜாமா என்னோட மேக்கப் பிக்கப் ஐட்டம் எல்லாத்தையும் நீ வந்து கொண்டு வா இப்படி சொல்லிங்கனே அவளும் ஒரு பெரிய லிஸ்டே கிரியேட் பண்ணிடுறான் சரி லில்லி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் இதுக்கப்புறம் அவளும் எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்து சொல்றான் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லா பொருளையும் இங்க கொண்டு வந்துட்டேன் நீங்க வந்து நல்லாவே தூங்குங்க லில்லி நான் வந்து இங்கில இருந்து போறேன் இப்படின்னு அவளும் அங்கில இருந்து போயிடறா இவ போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தான் அங்க தனியா இருக்காங்களா இதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இந்த ஃபீலிங்ஸை தடுக்கணும்னு நம்ம ஆளும் சொல்றான் இந்த மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு சோ அதனால சீக்கிரமா தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி சரி நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் குளிக்க போறேன் ஆனா ஒரு விஷயம் நான் குளிக்கும்போது போது பாத்ரூம்ல தப்பி தவறி குழு நீ எத்தி பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் அவனும் அங்கே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு அவனோட சீஃப் கையில அவங்க கால் பண்ணுறான் நீ நான் கால் பண்ணாலும் அங்கே கால் அவங்க எடுக்கவும் இல்லை அவங்களும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எதோ ஒன்றை ஃபில் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களும் அக்காச்சு கூட இருக்கணும்னு எதுவும் ஒன்று ஃபீல் பண்ணிருக்காங்க இந்த சைடு அவனும் ரொம்ப நேரமாக அங்கே கால் பண்ணிருக்கானா அவங்க எடுக்கிறதுனால அப்படியே விட்டு இவனும் பெட் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் அங்கே ப்ரஷும் பண்ணிருக்கான் லிலியும் வெளில வந்தக்கப்புறம் அவனும் குளிக்க ஆரம்பிச்சிடான் இவன் குளிச்சு இருக்கும் போது வெளியில பார்த்தா லில்லியும் பாடி லோஷன் எல்லாம் அங்க அப்ளை பண்ணிருக்கா அக்காச்சும் குளிச்சுட்டு வர உள்ள போயிட்டு அங்க ஹேர் ட்ரையர் வச்சு அங்க ஹேரையும் ட்ரை பண்றா இந்த சைடு நம்ம அக்காச்சும் அங்க தூங்கிடுறான் இந்த சைடு லில்லியும் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான் ஆனா கொஞ்ச நேரம் அப்புறம் லில்லியாலையும் அங்க தூங்க முடியல அவளும் எழுது அக்காச்சுவோட பெல்ஷீட்டையும் அங்க சரி பண்றா சரி பண்ணிக்கினே அப்படியே அக்காச்சு கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உனக்கு தெரியுமா அக்காச்சு என்ன வந்து என்னோட பிரதர் அங்க டார்ச்சர் பண்ண இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு என்னோட பயத்தை அங்க என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த மாதிரி அவன் என்ன ஹர்ட் பண்ண மாட்டான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆனா நான் ரொம்ப பயந்ததுன்னா அது என்னோட சிஸ்டருக்கு தான் அவளை நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அந்த டைம்ல நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த தான் ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி நீ வந்து என்ன காப்பாத்தணும்னு ஆனா அந்த டைம்ல தான் நீ வந்து என்னை காப்பாத்துறதுக்கு வந்த அந்த டைம்ல எனக்கு வந்து எப்படி திரும்ப தோணுச்சு ஏதோ ஒரு சர்வன்ட் வந்து அவங்களோட ஓனரை காப்பாற்ற வருவாங்களே அந்த மாதிரியோ இல்லைன்னா ஒரு டீமனே வந்து எனக்கு காப்பாத்துற மாதிரியோ தோணுச்சு ஆனா அந்த டைம்ல எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு நான் வந்து அப்போ ரொம்பவும் அழுதுட்டேன் உனக்காக நான் வந்து அப்போ என்னால் தேங்க்யூ சொல்ல முடியல ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு பயந்தாங்க சொல்லி அதனாலதான் நான் வந்து இப்ப சொல்ல இருக்கேன் அதுக்காக என்ன மன்னிச்சிரு இப்படி சொல்ல போது அவளுக்கும் அங்க ரொம்ப பிளஸ் ஆயின் இருக்கு அப்படியே அவளும் அங்க அக்கச்சு டைரக்டா கிஸ் பண்ணிடுறா கிஸ் பண்ணக்கு அப்புறம் அவ இன்னும் பிளஸ் ஆயின் இருக்கா இதனாலே அவளும் டக்குன்னு ஓடி போய் அங்க திரும்பவும் தூங்கிடறா நெக்ஸ்ட் இல்ல இவங்கள ஸ்கூலுக்கு போகும்போது அங்க சண்டை போட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம லேட் ஆயிட்டோம் எல்லாம் உன்னாலதான் இல்ல தான் இப்படின்னு இவங்களும் அங்க சண்டை போட்டுனே வர அங்க பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்காக வெயிட் பண்ண இருக்காங்க ஆனா ஹீரோட்டா வந்து இவங்க ரெண்டு பேரை ஒன்னா பார்க்க அவனுக்கு ரொம்ப ஜெலசியா ஃபீல் ஆகுது இவங்க வந்து திரும்பவும் ஒன்னா வராங்களா இவங்களோட வீட்டுல இருந்தா ஒன்னா வராங்க இப்படி ஒன்னும் சொல்ல அங்க அவ்வளவு பயங்கரமா அடிக்கிறான் ஹே உனக்கு என்ன ஆச்சு நீ என்ன ஜெலசியா ஃபீல் பண்றியா என்ன ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் பார்த்தா அக்கச்சு புடிச்சுன்னு அங்க போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்கள போய் நிற்க அங்க லில்லியும் யோசனை இருக்கா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா நான் எதிர்பார்க்கல ஆனா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அது வந்து தான் அக்கச்சோ இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க அங்க அக்காச்சும் அக்காச்சோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க ஏ லில்லி நீ வந்து ஏன் பொறுமையா வர சீக்கிரம் வா

கிளிப்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு கியூட் ஆனவ தான் நெக்ஸ்ட் சீன்ல அக்காச்சோட வீட்டுக்கு லில்லியும் போயின்னு இருக்கான் ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்த அங்க மாந்து வச்சிட்டாலாம் ஆனா திடீர்னு அக்காச்சு வந்து அங்க யாரையோ கத்துற மாதிரி அங்க சவுண்ட் கேக்குது இதனாலேயே அவளும் அறக்க பறக்கன்னு போய் பாக்குறா அங்க பார்த்தா அக்காச்சோட சீஃபும் அங்க ஹக் பண்ண இருக்காங்க இதை பார்த்தா அவளும் ரொம்ப ஷாக் ஆயிரா ஏன்னா அக்காச்சோட சீஃப் வந்து அங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போயிடுது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அக்காச்சு கூட இருக்க போறாங்க போனா இதுக்கு மேல என்ன நடக்க போகுது இப்படி இவன் யோசிக்கிறதோட இங்க இந்த சீசன் சீசன் இந்த டுவெல்த் எபிசோட முடியுது இதுக்கு சீசன் டூ இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா இன்னமும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படி கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நம்ம சேனல்லயே நீங்க பார்க்க முடியும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இந்த சீசன் மாதிரியே உங்களுக்கு மத்த அனிமேஸோட சீசனும் வரும் இது முடிஞ்சிச்சுன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இன்னமும் நிறைய அனிமேஸ் நம்ம சேனல்ல வந்திருந்தா இருக்கும் சோ அதுக்கு எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேண்டிதான் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துன்னு இருக்கீங்க சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நான் இந்த சீசன் ஒன்னை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் கிளோசரா